புடிச்சு போச்சு, அவளுக்கு ஒண்ணு புடிச்சு போச்சு. திடீர்னு கதையில ஒரு ஃபைட் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சுல, கண்டிப்பா சொல்றேன் உன் காதல் சக்சஸ் ஆயிடும். உங்களுக்கு எல்லாமே தமாஷ் தான், பசங்க இருக்காங்க, இல்லாட்டி உங்களை ஏதாவது சொல்லிருப்பேன். உன் வாயை திறந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றது கேட்டா போதும். பவனே, சண்டை இன்னும் நடந்தாலும் நடக்கலாம், கிளைமேக்ஸ்ல சுதாவை தூக்க வேண்டி வந்தாலும் வரலாம். ஹலோ, ஹாய் ஹீரோ, எப்படி இருக்க சுதா? டேய், போன குடுற, என் மருமக வாய்ஸ் ஏதாவது கேட்டுக்கிறேன். சுதா அப்பா பேசணும் சொல்றாரு, குடுக்குறேன். ஹலோ, குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங், குட் ஈவினிங். நீ நல்லா இருக்கியாமா அங்கிள்? என்னால தான் ராஜுக்கு. ஹேய், ஒண்ணும் இல்ல, ஹீ இஸ் ஆல் ரைட். அஞ்சாறு பேர் ஒண்ணா சேர்ந்து வந்தாலும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துறேன். இங்க கூட நானு பேசுறேன். அது ராஜுவோட அம்மா உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா, போன் கொடுக்கடா. ஹலோ, நான் தாம்மா. ராஜு உன்ன பத்தியே பேசிட்டு இருப்பான். ஆமா, நாங்கெல்லாம் என்னைக்கு உன்ன பாக்குறது? அது இல்ல ஆண்டி, ராஜு என்ன இந்த வீட்டுக்கே கூப்பிடலையே. ராஜு, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடவே இல்லையாமே. அம்மா இங்க கூடு. ஹலோ, நான் மீனா பேசுறேன். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், எதிர்பார்ப்பேன். அஃப்கோர்ஸ், ஒரு நாள் நான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக உங்க அண்ணனோட உங்க வீட்டுக்கு வரேன். பை தி பை, எங்க அந்த ராங் சிக்னல்? நோ கொடுக்கறேன், இந்தடா பேசு. ஹலோ, ஹாய் குட்டி செல்லோ. என் பேர் அது இல்ல, குணா. ஆனா நான் உன்ன அப்படிதான் கூப்பிடுவேன். ஆமா, இப்பவும் நீ பெட்லதான் ஊச்ச போறியா? ஒண்ணுமே தெரியலங்கறானே, நான் யாருகிட்ட போய் பொண்ண கேப்பேன்? ஐயோ, அந்த மாதிரி எதுவும் ஆகல. என்னடா சொல்ற? இது வரைக்கும் நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. அத கேட்டா சொல்ல. ஏய், போனது போட்டோம், இப்பதான் லவ் சொல்றதுக்கு சரியான நேரம். ஐயோ, அதெல்லாம் நேர்ல சொன்னா சரி வரும். இல்லம்மா, சரி உடனே போன் பண்ணி நாளைக்கே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணு. டேய், கூப்பிடுற. சுதாதா? ஹலோ. ஹேய், உன் தம்பி இருக்கானே இந்த ராங் சிக்னல், எதுக்காக போனை கட் பண்ணா? அது வந்து ராஜு, நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, சொல்லு. அதை இப்ப போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு ஈவினிங் நான் நேர்ல சொல்றேன். நான் எங்க வரணும்? பீச்சுக்கு போய் பேசலாம். என்ன? ஓகே, நான் ஒரு 6:30 வந்துறேன். சுதா ஏதோ முக்கியமா பேசணும் சொல்றா. பாத்தியாடா, இதத்தான் மன பொருத்தங்கிறது. டேய், அவ மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு சரியான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. சரி, எங்க வர சொன்னா? பீச்ல. நல்லது, பீச் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏத்த லொகேஷன். ருக்கு, காலையில நான் உன்கிட்ட ஒன்னு கொடுத்துறேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்ன? என்னது? டேய், ஒரு ஒரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடா. காதலா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, சின்ன கிஃப்ட கொடுத்து அதை ஆரம்பிச்சு வைக்கணும்டா. ஆசீர்வாதம் பண்ணி நீயே உன் கையால கூட இத உனக்காகவே வாங்கிட்டு வந்த, நேரம் வரும்போது கொடுக்கலாம்னு வச்சிருந்த. அப்பா ராஜு, நல்ல ஸ்மார்ட்டாவும் ரொமான்டிக்காவும் உன்னோட மனசுல இருக்கிறத அவகிட்ட ஓபன் பண்ணிடு. அவ பாக்காத நேரத்துல இப்படி அவ விரல எடுத்து ஸ்மூத்தா இந்த மோதிரத்தை மாட்டி விட்டுடு. எவ்ரிதிங் will be all right. ஹாய் ரேகா. சுதா, நான் பார்த்தேன். ரியலி? ஸ்டாப் ராஜு, ஸ்டாப் ராஜு. நோ, நிறுத்து, நிறுத்து சொல்றேன். நிறுத்த மாட்டேன். நிறுத்து ராஜு, நிறுத்து சொல்றேன். நிறுத்த மாட்டேன். நோ நோ நோ, மன்னு, நிறுத்து ரேகா. நீ இப்ப எங்க இருக்க? சிட்டி சென்டர்ல. நான் உடனே வரேன். சுதா, சந்தேகமே இல்ல,
பாத்தியா? சுதா, என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுகுற?